23/6/2021 காலை மடலை ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளை நினைவின் மூலம் ஆத்மாவில் இருக்கும் அசுத்தங்களை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஆத்மா முற்றிலும் தூய்மையாகும் பொழுதுதான் வீட்டிற்கு செல்ல முடியும். கேள்வி: இந்த கடைசி பிரிவில் தந்தையின் எந்த கட்டளையை கடைபிடிப்பதில் தான் குழந்தைகளுக்கு நன்மை இருக்கிறது? பதில்: பாபா கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தந்தையிடமிருந்து முழு ஆசையை எடுத்துக்கொள்ள வேண்டும். புத்தியை வெளியில் அலைய விடாதீர்கள். விஷயத்தை விடுத்து அமிர்தத்தை பருகுங்கள். இந்த கடைசி பிறவிலே நீங்கள் 63 பிறவிகளின் பழக்க வழக்கங்களை அழிக்க வேண்டும். ஆகையால் இரவு பகல் முயற்சி செய்து ஆத்மா அபிமானியாகுங்கள். ஓம் சாந்தி. சாந்திதாமம் ஓய்வெடுக்கும் இடமாகவும் இந்த உலகில் அனைவரும் களைப்படைந்திருக்கின்றார்கள். நாம் நமது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். உலகை விரும்புவதே கிடையாது. சொர்க்கத்தை பார்க்கின்ற பொழுது நரகத்தில் உள்ள உள்ளம் எப்படி ஈடுபடும்? பாபா சீக்கிரம் செய்யுங்கள், இந்த துக்கதாமத்திலிருந்து அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். இது சீச்சி உலகமாகும், இதன் பெயரை அசுர உலகமாகும், நரகமாகும் என்று தந்தையும் கூட புரிய வைக்கின்றார். இது நல்ல வார்த்தையா என்ன? தெய்வீக உலகம் எப்படி இருக்கிறது, அசுர உலகம் எப்படி இருக்கிறது? இந்த அசுர உலகில் அனைவரும் களைப்படைந்து விட்டனர். ஆனால் யாரும் திரும்பிச் செல்ல முடியாது. தமோ பிரதானத்தின் கரை படைந்திருக்கிறது. அந்த கரையை ஆத்மாவிலிருந்து நீங்க வேண்டும். அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் நல்ல முயற்சியாளர் உள்ளவர்களது மனநிலை கடைசி நல்லதாக ஆகிவிடும். இந்த பழைய உலகம் அழிந்துவிடும். இப்போது பாக்கியம் சிறிது காலம்தான் இருக்கின்றது. எதுவரை தந்தை வந்து திரும்பி அழைத்துச் செல்லவில்லையோ அதுவரை யாரும் திரும்பிச் செல்ல முடியாது. உலகின் துக்கம் இருக்கிறது அல்லவா? வீட்டிலும் ஏதாவது துக்கம் இருக்க வேசுகிறது. பாபா இப்போது நம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளாய் உங்களது உள்ளத்தில் இருக்கிறது. யார் நல்ல நிச்சய புத்தி உடையவர்களோ அவர்கள் தந்தை நினைவை ஒருபொழுதும் மறக்க மாட்டார்கள். அனைவரின் துக்கத்தையும் நீக்கக்கூடியவர் என்று அவர் கூறப்படுகின்றார். குழந்தைகள் தான் அறிந்து கொள்கின்றனர். ஒருவேளை அனைவரும் அறிந்து கொண்டால் பிறகு இவ்வளவு மனிதர்கள் எங்கு வந்து அமர்வார்கள்? இவ்வாறு நடக்கவே முடியாது. ஆகையால் யார் சீமத்துப்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். நடத்தில் இப்படி ஒரு யுக்தி படைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சரியான முறையாகும். தண்டனை அடைந்து கூட சாந்திதமம் அதாவது தூய உலகத்திற்கு செல்வார்கள். அந்த உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் அல்லவா? மற்றொன்று, தூய்மையாகாமல் யாரும் தூய்மையான உலகிற்கு செல்ல முடியாது. இன்னாரின் ஜோதி ஜோதியுடன் கலந்துவிட்டது, திரும்பி சென்று விட்டது என்று கூறுவது நடக்காத காரியமாகும். யார் முதல் சிருஷ்டிக்கு வந்தார்களோ கலிஷ்மி நாராயணன் அவர்களை கூட இடையில் திரும்பிச் செல்ல முடியாது. இனி மற்றவர்கள் எப்படி செல்ல முடியும்? இவர்களுக்கு இப்போது 84 பிறவிகள் முடித்துவிட்டனர். இப்போது திரும்பிச் செல்வதற்கு தபசே செய்து கொண்டிருக்கின்றனர். அனைவரும் ஒரே ஒரு தந்தையை தான் அழைக்கின்றனர். ஓ பரமபிதா, ஓ விடுவிப்பரே என்ற அந்த பரமபிதா தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆவார். கிறிஸ்தவர் போன்ற யாரையும் அழைப்பது கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் அனைவரும் ஓ பரமபிதா என்று கூறி அழைக்கின்றனர். ஆத்மா தனது தந்தையை அழைக்கிறது. எப்போதும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் தந்தை என்று கூற முடியும். ஆத்மா ஒரு பொருள் அல்லவா? ஆத்மா ஒரு மிகப்பெரிய பொருள், வடிவம் கிடையாது. அது ஒரு நட்சத்திரம் போன்றது மற்றும் மிக சூட்சமமானது. பாபா எப்படி இருக்கிறாரோ அதே போன்றுதான் ஆத்மாவின் சிறுவம் இருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையின் மகிமை செய்கிறீர்கள். அவர் சத்யத்தானன் ஆனவர். நீங்கள் தந்தையின் மகிமை செய்கிறீர்கள். ஞான கடலானவர், சச்சித் ஆனந்தமாக உள்ளவர், ஆனந்த கடலாகவும் உள்ளார் என்றெல்லாம் உங்களது ஆத்மாவும் அவருக்கு சமமாக ஆகிறது. உங்களது புத்தியில் இப்போது முழு சிருஷ்டி முதலடை கடையில் ஞானம் வந்துவிட்டது. வேறு எந்த மனிதரிடம் இந்த ஞானம் கிடையாது. முழு பாரதமும் முழு அயல்நாட்டிடம் தேடி பாருங்கள், யாருக்கும் தெரியாது. ஆத்மா 82 பிறவிக்கான நடிப்பு நடிக்கிறது. எண்பத்தி நாலு லட்சம் என்பது முடியாத காரியம். எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளை பற்றி யாரும் மரணிக்கவே முடியாது. நீங்கள் உங்களது பிறப்புகளை பற்றி அறியவில்லை. நான் கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அவர்கள் அனைத்தையும் கேட்டாலும் கூட 84 லட்சம் பிறவிகளை பற்றி யாராலும்
கூற முடியாது என்பதை கல்பித்துடையவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் பிராமணர்களாக இருக்கிறோம், நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். பிரம்மா 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றனர். விஷ்ணுவும் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார். பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறார். லட்சுமி நாராயணன் தான் 84 பிறவிகள் எடுத்து பிரம்மா சரஸ்வதியாக ஆகின்றனர். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு வந்து புரிய வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். 5000 ஆண்டிற்கான சக்கரமாக இப்போது நீங்கள் வர்ணங்களின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள். நாம் தான் கம்ஷோ அதுவாக என்பதன் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டீர்கள். ஆத்மாவாகி நான் தான் தேவதையாகிறேன். பிறகு நான் தான் சத்திரியனாக, நான் தான் வைஷ்ணவாக சூத்திரனாக ஆகிறேன். இவ்வளவு பிறவிகள் அடிக்கிறேன். பிறகு நானே பிராமணனாக ஆகிறேன். பிராமணர்களுக்கு இது ஒரே ஒரு பிறவியாகும். இது உங்களது வைரம் போன்ற பிறவியாகும். தந்தை கூறுகிறார், இது உங்களது உத்தமமான சரீரமாகும். இதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் ஆசையை அடைந்துவிட முடியும். ஆசை அடைந்துவிட முடியும். ஆகையால் இப்போது வேறு எதற்கும் எங்கும் அடையாதீர்கள். ஞானாமிர்தம் பருகுங்கள். உண்மையில் 84 பிறவிகள் எடுக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் முதல் சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு சதோ ஆனீர்கள். பிறகு வெள்ளியின் கலப்படம் ஏற்பட்டது. முழு கணக்கையும் பாபா கூறுகின்றார். தங்கத்தில் கலப்படம் செய்யுங்கள் என்று இப்போது அரசாங்கமே கூறுகிறது. 14 கேரட் தங்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று. தங்கத்தில் கலப்படம் செய்வதை பாரதவாசிகள் அபசகுணம் என்று நினைக்கின்றனர். திருமணம் செய்விக்கின்றனர் எனில் முற்றிலும் உண்மையான தங்கத்தை அணிந்து கொள்கின்றனர். பாரதவாசிகளுக்கு தங்கத்தின் மீது அதிக அன்பு இருக்கிறது. ஏன் பாரதத்தின் விஷயத்தை கேட்காதீர்கள்? சத்தியவத்தில் தங்க மாளிகை இருந்தது. தங்க செங்கற்கள் இருந்தன. எவ்வாறு இங்கு செங்கற்களுக்கினால் செங்கற்களினால் கட்டுகின்றனர். அதே போன்ற அங்கே தங்கம் மற்றும் வெள்ளி கற்களால் வீடு கட்டுவார்கள். மாயா மச்சேந்தர் கதை காண்பிக்கின்றார். அவர் தங்க கற்கள் இருப்பதை பார்க்கின்றார். எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார். கீழே இறங்கி பார்க்கின்ற பொழுது எதுவுமில்லை. அதில் ஏதாவது விஷயம் இருக்கும். நான் இப்போது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை தாய்மார்கள் புரிந்திருக்கின்றனர். கணவன் தொந்தரவு செய்கிறார் எனும்போது பாவம் உள்ளுக்குள் அழிகின்றனர். நான் எப்போது சுகதாமத்திற்கு செல்வேன்? பாபா சீக்கிரமாக செய்யுங்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளை எப்படி சீக்கிரம் செய்ய முடியும்? முதல் நீங்கள் யோக பலத்தின் மூலம் தனக்குள் இருக்கும் அசுத்தங்களை நீக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் பொறுமையாக இருக்க கூறுகின்றார். தந்தை பெருமை ஏற்படுத்துகின்றார்கள். பதிவு பாவனை வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றனர். அனைவருக்கும் சத்துதி கொடுக்கும் வள்ளல் ஒருவர் தான் என்று மகிமை பாடவும் செய்கின்றனர். நடக்கும் விஷயம் அல்லவா? அகாசுரன் பகாசுரன் போன்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த சங்கமயத்தின் விஷயங்கள் ஆகும். இது அசுர உலகமாகும். ஆக எப்பொழுது முழுமரம் இற்றுப்போய் விடுகிறதோ அப்போதுதான் கல்பம் முழுமரம் இற்றுப்போய் விடுதோ அப்போதுதான் கல்பக்கல்பம் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். சத்தியத்தில் ஒவ்வொரு பொருளும் சதவீத பிரதானமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே எவ்வளவு பறவைகள் மிருகங்கள் உள்ளன, இவை அனைத்தும் அங்கு இருக்காது. பெரிய மனிதர்கள் மிகவும் சுத்தமாக இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் இருப்பிடம் பர்னிச்சர் போன்றவர்கள் மிகவும் நன்றாக இருக்கும். நீங்களும் அந்த அளவிற்கு உயர்வான தேவதைகளாகிறீர்கள். அங்கு இந்த மாதிரியான சீச்சி பொருட்கள் இருக்க முடியாது. இங்கே கொசு பல விதமான வியாதிகளை உருவாக்கிறது. எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது. கிராமப்புறங்களில் அந்த அளவிற்கு அசுத்தம் இருப்பது கிடையாது. பெரிய பெரிய நகரங்களில் அதிக அசுத்தங்கள் இருக்கின்றன. ஏனெனில் மனிதர்கள் அதிகம் ஆகியோட்டினர். இருப்பதற்கு இடம் கிடையாது. நீங்கள் முழு உலகிற்கு எஜமானராகிறீர்கள். சரீரத்துடன் தான் பிரம்மா இருக்கிறார். சரீரத்துடன் தான் விஷ்ணு இருக்கிறார். சரீரத்துடன் 900,000 நட்சத்திரங்கள் உள்ளன என்று மனிதர்கள் பாடுகின்றனர். பிரம்மாவை விஷ்ணுவாக ஆகிவிடுகிறார். விஷ்ணுவின் கூடவே நட்சத்திரங்கள் உள்ளன. சத்தியத்தில் ஒரு தேவதையாக ஆகின்ற பொழுது மிக குறைவானவர்கள் இருப்பார். மரம் முதல் சிறியதாக இருக்கும். பிறகு வளர்ச்சியடையும். சத்தியத்தில் மிக குறைவானவர்கள் இருப்பார். இணைக்கும் நீர் ஓட்டம் உள்ள நதிக்கரையில் வசிப்பார். இங்கே நதிகளில் பல கால்வாய்கள் உருவாக்கின்றனர். அங்கே கால்வாய்கள் இருக்காது. ஒருபடி அளவு மனிதர்கள் இருப்பார். அவர்களுக்காகவே கங்கை யமுனை இருக்கும். அந்த நதிக்கரைகளில் தான் வசிப்பார்கள். 5 தத்துவங்களும் தேவதைகளுக்கு அடிமையாகிவிடும். ஒருபொழுதும் நியமத்திற்கு மாறாக மழை பொழியாது. ஒருபொழுதும் நதியில் வெள்ளம் ஏற்படாமல் பயிரை சொர்க்கமனில் பிறவியர் எப்படி இருக்கும்? சொர்க்கத்தின் ஆயுள் 100,000 ஆண்டுகள் என்று இப்போது கூறுகின்றனர். நல்லது, அங்கே யார் ராஜ்யம் செய்தனர் என்று கூறுங்கள். எவ்வளவு கட்டுக்கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றனர்.
நான் கல்பத்திற்கு முன்போலவே நாம் இந்த நடிப்பு நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ருத்ரஞான வேளியில் பல வகைகளில் அசுரர்கள் தடைகளை ஏற்படுத்ததான் செய்யும். இதே அசுரர்கள் மேலிருந்த அஸ்தங்களை மாட்டுச்சாணம் போன்றவர்களையும் போட்டதாக மனிதர்கள் புரிந்திருக்கின்றனர். ஆனால் அவ்வாறு கிடையாது. எவ்வளவு தடையில் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அபலைகளின் மீது தீங்கு ஏற்படும் போதுதான் பாவக்கணங்கள் நிறையும். சிறிது பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் தனது தந்தை மற்றும் ஆசிரியர் நினைவு செய்து கொண்டிருங்கள். அடி வாங்கும் போதும் புத்தியில் சௌபாவ நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு புத்தியில் ஞானம் இருக்கிறது. யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுக்கும் போது பரமபிதாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் பாதிரிமார்கள் கூறுவார்களே தவிர கிறிஸ்துவ நினைவுங்கள் என்று கூற மாட்டார்கள். இறைவனை நோக்கிதான் சையை காண்பிப்பார்கள். அவர் அந்த அளவிற்கு அன்பானவராக இருப்பதால் தான் அனைவரும் அவரை அழைக்கின்றனர். ஆத்மா தான் அழைக்கிறது. இப்போது ஆத்மா அபிமானி ஆவதில் தான் முயற்சிருக்கிறது. 63 பிறவிகளாக நீங்கள் தேகாபிமானத்தில் இருந்துவிட்டீர்கள். இப்போது இந்த ஒரே ஒரு பிறப்பில் அந்த அரைகல்பத்திற்கான பழக்கத்தை நீக்க வேண்டும். அந்த ஆத்மா அபிமானி ஆவதன் மூலம் நாம் சொர்க்கத்தில் எஜமானர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு எந்த பிராப்தியாகும்? ஆக இரவு பகல் இதே முயற்சியில் இருக்க வேண்டும். மனிதர்கள் தொழில் போன்றவர்களுக்கு முயற்சி செய்கின்றனர். லாபம் ஏற்படுது. மனிதர்களுக்கு ஒருபொழுதும் கொட்டாவே தூக்கம் வரவே வராது. என்னை லாபம் இருக்கிறது. பைசாவிற்கான குஷி இருக்கிறது. களைப்படுவதற்கான விஷயமே கிடையாது. பாவம் அனுபவி அல்லவா? இரவில் படகு வரும்போது வந்து சரக்குகளை வாங்குவார். எதுவரை வாடிக்கையாளர்களின் காசு காலியாகவில்லையோ அதுவரை அவர்களை விட மாட்டார். பாவமும் ஒரு அனுபவியான ரதத்தை தான் எடுத்திருக்கின்றார். இவர் அனைத்தையும் அனுபவம் செய்திருக்கின்றார். கிராமத்து சிறுவனாக இருந்தார். 10 அணாவிற்கு 1 மணங்கு 1 8 விசை தானியங்களை அனுப்பி வைத்தார். இப்போது பாருங்கள், உலகிற்கு எஜமானராக ஆகிவிட்டார். முற்றிலும் கிராம பழக்க வழக்கமுள்ளவராக இருந்தார். பிறகு வளர்ந்ததும் வைர வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டார். வைரத்திற்கான வியாபாரம் விஷயம் அவ்வளவுதான். இங்கு உண்மையான வைரம் இருக்கிறது. எதிராக இது ராயலான வியாபாரமாகும். பாபா மிகுந்த அனுபவியாக இருக்கிறார். வைசராய் வீட்டிற்கும் பாபா தனது வீடு கொண்டு சென்று விடுவார். இது வழிவற்ற ஞானரத்னம் என்று கூறப்படுகிறது. எந்த அளவிற்கு இதை புத்தியல் தாரணை செய்வதன் மூலம் நீங்கள் பலமடங்கு சுதந்திரர்களாக ஆவீர்கள். சௌபாபா ரத்ன வியாபாரி என்றும் கூறப்படுகின்றார். அவருக்கு மகிமையும் செய்கின்றனர். பிறகு சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றனர். மகிமையின் கொடுவை நிந்தனையும் செய்கின்றனர். பக்தி மார்க்கத்தின் நிலை எப்படி ஆகிவிட்டது? எப்போதும் பக்தி முடிவடைகிறதோ அப்போது பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய தந்தை வருகிறார் என்று பாபா கூறுகின்றார். யார் அதிக பக்தி செய்கிறார் என்பதும் நிறுவனமாகிவிடுகிறது. அனைவரையும் விட அதிக பக்தி நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவர்கள்தான் இங்கு வந்து முதன் பிராமணர்களாக ஆகின்றனர். மீண்டும் பூஜைக்குரியவருக்கான ஆஸ்தி தந்தையிடமிருந்து அடைகின்றனர். ராவணன் பூஜாரியாக ஆக்குகிறது. தந்தை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றார். இது பகவானின் மகாவாக்கியமாகும். பகவான் ஒரே ஒருவர் தான். 2-3 பகவான்கள் இருக்க முடியாது. பகவானால் கூறப்பட்டது கீதையாகும். சிவபகவானிற்கு பதிலாக கிருஷ்ணன் பெயர் வைத்ததால் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது. நாடகப்படி கீதையின் பெயர் மீண்டும் இவ்வாறு மாறியே ஆக வேண்டும். பிறகு ஹே பதிதா பாவனை மாறுங்கள் என்று அழைக்கின்றனர். தந்தை தூய்மை ஆக்குகின்றார். ராவணன் தூய்மையை இழக்க வைக்கின்றான். ஆக புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு புத்தி தேவைப்படுகிறது. ஸ்ரீமத் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட வழி ஒரு தந்தையினுடையதாகும். தந்தையின் வழியின் மூலம்தான் இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகியிருக்கிறார்கள். அல்லது இனிமேலே இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக பாப்தாதி நண்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நண்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சரம் இந்த ஒரு பிரிவில் 63 பிரிவுகளின் பழைய தேக மீமானத்திற்கான பழக்கத்தை நீக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மா அபிமானியாகி சொர்க்கத்திற்கு எஜமானராக வேண்டும். வைரத்திற்கு சமமான இந்த உத்தமமான பிறவியில் புத்தியை அலைவிடக்கூடாது. சதுவப்பிரதானமாக வேண்டும். தீங்குகளை கொடுமைகளை சகித்து கொண்டு தந்தையிடம் வந்து முழு ஆசை அடைய வேண்டும். வரதானம் யோசிப்பது கேட்பது மற்றும் செய்வது எண்ணம் சொல் செயல் மூன்றையும் சமமாக ஆக்கக்கூடிய சர்வோத்தம புருஷார்த்தி ஆகுக. அதாவது உயர்ந்த மிக உயர்ந்த முயற்சியாளர் ஆகுக. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். பேசுவது என்ன நினைக்கிறோமோ அதே பேசணும், அதே செய்யணும். அந்த மாதிரி ஆகக்கூடிய உயர்ந்த புருஷார்த்தி முயற்சியாளர் ஆகுக. அனைத்து போதனைகளின் சாரம் எந்த ஒரு கர்மத்தின் மூலமும் பார்ப்பது எழுவது, அதாவது பார்ப்ப செய்வது எழுவது அமர்வது நடப்பது தூங்குவதன் மூலம் பரிசா நிலை காணப்பட வேண்டும்.
ஒவ்வொரு கர்மத்திலும் அவுளிகத்தன்மை இருக்க வேண்டும். எந்த ஒரு லவுளிகத்தன்மையும் கர்மம் அல்லது சமஸ்காரங்கள் இருக்கக்கூடாது. லவுளிகத்தன்மையும் கர்மம் மற்றும் லவுளிகத்தன்மையான கர்மம் மற்றும் சமஸ்காரங்கள் இருக்கக்கூடாது. யோசிப்பது செய்வது பேசுவது அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும். இதை செய்யக்கூடாது என்றே யோசிக்கவோ செய்தோம் ஆனால் செய்துவிட்டேன் என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போதும் மூன்றும் ஒரே மாதிரி சமமாக இருக்க வேண்டும். மற்றும் பாபாவுக்கு சமமாக இருக்கிறது என்றால் மூன்றும் ஒரே மாதிரி மற்றும் பாபாவுக்கு சமமாக இருக்கிறது என்றால் அப்போது சிரேஷ்ட மற்றும் சிரேஷ்டமான சர்வோத்தம புருஷார்த்தம் என சொல்வார்கள். புருஷார்த்தி என சர்வோத்தம புருஷார்த்தி என சொல்வார்கள். ஸ்லோகன் பொறுப்பை எடுத்துக்கொள்வதென்றால் அதிகப்படியமான ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆவதாகும் உரியவராகுவதாகும் ஆசீர்வாதங்களுக்கு உரியவராகுவதாகும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.